ஆண்டின் பொது காலம் ஆறாம் ஞாயிறு. துயலூது அன்னை பெருவிழா திருப்பலி. இன்று பொது காலம் ஆறாம் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிக்க வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் மற்றும் தூய லூது அன்னை பங்கு மக்கள் தமது பாதுகாவலியான லூது அன்னையின் பெருவிழாவை பெருமகிழ்ச்சியுடன் இவ்வாலயத்தில் கொண்டாட வருகை தந்துள்ள இப்பங்கு மக்களுக்கும் சகல அறுப்புடைகளையும் நிறைவாக கிடைத்திடவும் இறைவனிடம் கொண்டாடுவோம். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவன் நம்மிடம் நீரையும் நெருப்பையும் வாழ்வையும் சாவையும் வைத்துள்ளார். அதிலே நமக்கு விருப்பமானதை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தையும் நம்மிடமே கொடுத்துள்ளார். நமக்கு பகுத்தறியும் திறன் கொடுத்த இறைவன் அவருக்கு உகந்ததையே தீர்மானிக்கவும் அழைப்பு விடுக்கின்றார். தொடக்கத்திலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சுதந்திரம் கொடுத்தார். அதே வேளையில் மரத்தின் கனியை உண்ணாது என எச்சரிக்கையும் கொடுத்தார். மனிதன் அதை மீறியதால் தண்டனையை பெற்றுக்கொண்டான். மனிதன் தீய இச்சைக்கு ஆளானதால் துன்பத்தை அனுபவிக்க நேரிடும் என்பதை இறைவன் அங்கே உணர்த்துகின்றார். நன்மைக்கும் தீமைக்கும் இடையே எடுக்கும் முடிவுகளிலே நாம் சிறப்பாக செயல்பட வேண்டும். ஆதலால் நன்மையால் தீமையை வென்றுடுவோம். அதற்கான அருள் வேண்டி புனித திருப்பலியில் இணைந்திடுவோம். நாம் அனைவரும் கிறிஸ்துவின் குடும்பத்தின் சகோதர சகோதரிகள் என்னும் உணர்வு தரும் மகிழ்வில் இத்திருப்பலியில் இணைந்து கொள்ளும் பொருட்டு வருகை பாடலில் பாடுவோம்.
கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியில் சார்லஸ் தோனிப்பிள்ளை அவர்களின் முதலாவது நாள் திருப்பலியாகும். கீதமங்கள ஞான பிரகாசம், அந்தோனிப்பிள்ளை வைத்தியாம்பிள்ளை, வைத்தியாம்பிள்ளை அண்ணம்மா, கமலா சவுந்தர நாயகம், ஜோசப் சுமாரி நாயகி, வின்சென்ட் சூசைப்பிள்ளை, ராஜேஸ்வரி மயில்வாகன், அமிர்தநாள் பிரகாசநாதர், பிரகாசநாதர், தொம்மப்பிள்ளை, மாசில்லாமணி, மாசில்லாமணி தேவதாஸ் அவர்களிடையே நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டின் ஆறாவது அந்த பொது காலத்தின் ஆறாவது ஞாயிறிலே நாங்கள் இருக்கின்றோம். அதே வேளையிலே அன்னை நூறு அன்னையின் பெருவிழாவையும் நாங்கள் கொண்டாடுகின்றோம். அன்பு அன்னை தமது பிள்ளைகள் மேல் கொண்ட அன்பினால் எங்கெங்கெல்லாம் அவள் காட்சி கொடுத்து தனது பிள்ளைகளுக்கு வேண்டிய செய்திகளை கொடுக்க வேண்டுமோ அது எல்லாவற்றையும் செய்வதற்கு அவள் என்றும் முன்னிற்கின்றார். ஒரு தாய் தன் பிள்ளைகளுடைய நலனிலே கண்ணுக்கு அர்த்தமாக இருப்பது போல் நமது அன்பு அன்னைக்கென்றால் நமது நலங்களிலே கண்ணுக்கு அர்த்தமாக இருந்து வழி நடத்துகின்றார். அவை இந்த கலியிலே பங்கு பெற வந்திருக்கின்ற நாம் அந்த அன்னையின் வழியிலே கிறிஸ்துவின் வழியிலே நாங்கள் செல்வதற்கு கடங்களாக இருக்கின்ற பாவங்கள் குற்றங்களே ஏற்று மனம் வருந்தி ஆண்டிடம் மன்னித்து வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமே ஆண்டவரே.
வரலாலே நெறி எங்களை புதுப்பித்து நீர் தங்குவதற்கு ஏற்றி இல்லிடமாக்கி ஏறணும். இரக்கமில்லை இறைவா, எங்களுடைய வலுவின்மையில் உம்முடைய உதவியையும் அடைக்கலத்தையும் தேடி வருகின்றோம். லூர்து நகரில் காட்சி தந்தவரும் வாழவித மாசுமின்றி காக்க பெற்றவருமான இறையன்னையா மரியாளுடைய வேண்டுதலா, நாங்கள் உடல் உலக ஆன்மீக நோய்கள் அனைத்திலும் இருந்து நலம் பெற அருள்தாரே. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கிய திருமணால் என்றென்றும் வாழ்ந்தே ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் மகத்தினும் மகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சீராக்கின் ஞான நூலில் இருந்த வாசகம். நீ விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி, கற்றுறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை கொடுத்தது. உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரின் ஞானம் பெரிது. அவர் ஆற்றல் மிக்கவர். அனைத்தையும் அவர் காண்கிறார். ஆண்டவருக்கு அன்றி நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கும். மனிதரின் செயல்கள் அனைத்தையும் அவர் அறிவார். இதை பற்றியின்றி இருக்க யாருக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டதில்லை. பாவம் செய்ய எவருக்கும் அவர் அனுமதி கொடுத்ததும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே,
முதிர்ச்சி பெற்றவர்களோடு நாங்கள் ஞானத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் இது உலக ஞானம் அல்ல, உலக தலைவர்களின் ஞானமும் அல்ல. அவர்கள் அழிவுக்குரியவர்கள். வெளிப்படுத்தப்படாமல் மறைபொருளாக இருக்கும் முறை ஞானத்தை பற்றியே நாங்கள் பேசுகிறோம். அது நாம் மேன்மை பெற வேண்டும் என்னும் நோக்குடன் உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்தது. இவ்வுலக தலைவர்கள் எவரும் அதை அறிந்து கொள்ளவில்லை. அறிந்திருந்தால் அவர்கள் மாட்டிக்குரிய ஆண்டவரை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் மறைநூல் எழுதியுள்ளவாறு தம்மிடம் அன்பு கொள்ளுகிறவர்களுக்கு என்று கடவுள் ஏற்பாடு செய்ததை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவியாகிறார். கடவுளின் ஆழ்ந்த அழுதல் எண்ணங்களை அறிகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இந்த விழா
அதாவது அன்னபெரியார் ஜென்ம பாவமின்றி உட்பவித்தவள் என்ற அந்த விழா இமாகுலேட் கன்செப்ஷன் நான்காம் நூற்றாண்டில் இருந்தே திருச்சபையில் கொண்டாடப்பட்டு வந்த ஒரு விழா. இறை மக்களின் வேண்டுதல்களுக்கு இணங்க 1854 ஆண்டுதான் மறை கோட்பாடாக விசுவாச கோட்பாடாக பின்னர் எண்ணப்படுத்தப்பட்டது. அதாவது நீங்கள் கத்தோலிக்கர்களாக யாராவது இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த விசுவாச கோட்பாட்டை விசுவாசித்தே நம்பியே ஆக வேண்டும். மரியாளை பற்றிய இரண்டு விசுவாச கோட்பாடு, ஒன்று அவள் ஜென்மப்பாவில்லாமல் உற்பவித்தாள் என்றது, அடுத்தது அவள் ஆன்மாவோடும் சரீரத்தோடும் விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று இரண்டும் விசுவாச கோட்பாடாக பிரகடப்படுத்தப்பட்டது. ஆன்மாவோடும் சரீரத்தோடும் விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்பது 1950 பர்சபா பரிசர் 12 பத்திநாதனால் அது பிரகடப்படுத்தப்பட்டது. அதற்கு முன்னதாக 1854 அன்னமரியாளுடைய இமாகுலேட் கன்செப்ஷன் ஜென்மப்பாவில்லாமல் உற்பவித்தாள் என்று என்பது பிரகடப்படுத்தப்பட்டது. இவ்வாறு பிரகடப்படுத்தப்பட்டு இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தை போன்று 1800 24 மடத்தியாலும் சிடிவியோ பிபிசியோ சிபிசியோ செய்திகள் சொல்வது கிடையாது. அங்கே ரோமையிலே பாப்பரசர் பிரகடப்படுத்தினாலும் பல மக்களுக்கு உலகத்திலே இருப்பவர்களுக்கு இது விசுவாச கோட்பாடாக பிரகடப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தெரியாத வண்ணம் தான் இருந்தது. இவ்வாறான காலகட்டத்தில் தான் 1858 நான்கு வருடங்களுக்கு பிற்பாடு விசுவாச கோட்பாடு பிரகடனப்படுத்தப்பட்ட 4 பிற்பாடு லூர்து நகரிலே ஒரு ஏழை படிக்காத 14 நிறைந்த பெர்னடேட் என்ற அந்த சிறிய ஒரு ஜுவதிக்கு ஒரு அழகான பெண் காட்சி கொடுத்தார். லூர்து நகரமானது இன்று உலகம் முழுக்க மிகவும் பிரசித்தி பெற்ற ஜாத்திரைகள் வந்து குவிகின்ற ஒரு நகரமாக இன்று இருக்கின்றது. ஆனால் 1858 அவ்வாறாக அதன் நகரம் இருக்கவில்லை. அது எங்கேயோ ஒரு பாலடைந்த இடமாக எல்லா இடத்திலும் சேர்க்கின்ற அந்த குப்பைகளை காவேஜ்களை கொண்டு வந்து எரிக்கின்ற ஒரு இடமாகத்தான் அந்த இடம் இருந்தது. அன்னமரியார் காட்சி கொடுத்த அந்த குகையும் அதற்கு அர்ப்பணித்த இடங்களும் மிகவும் அழுக்கான ஒரு இடமாகத்தான் கருதப்பட்டது. அவ்வாறான அழுக்கான ஒரு இடத்தில் தான் இந்த சிறிய பெண் இந்த சிறுமி விறகு பொறுப்பதற்காக சென்ற பொழுதுதான் ஒரு அழகான ஒரு பெண் அங்கே தோன்றி பெர்னடே என்ற சிறுமியுடன் கதைத்ததை அவள் உணர்ந்தால் அனுபவித்தாள். அவளுக்கு இந்த பெண் யார் என்று தெரியவில்லை. அவ்வாறு காட்சியை அவள் அனுபவித்தவள் ஓடோடி சென்று பகு குருவானிடம் சொல்லுகின்றார், இவ்வாறு ஒரு ஒரு பெண்ணை நான் அங்கே பார்த்தேன், அவள் இவ்வாறு உடுப்பு உடுத்தி இருந்தால் என்னோடு பேசினாள் என்று சொல்லி போய் சொல்லுகின்ற பொழுது பங்கு குருவானவர் நம்பவில்லை. வழக்கமாய் சுவாமி மாதிரி எழுச்சினாலும் நம்ப மாட்டான். அந்த காலத்திலேயும் பங்கு குருவானவர் அதை நம்பவில்லை. இவள் ஒரு 14 சிறுமி, இவளுக்கு என்ன தெரியும், யாரை பார்த்தாலோ தெரியவில்லை என்று அவர் நம்பவில்லை. நம்பாத நேரத்திலே அவர் சொன்னார், நீ மீண்டும் அந்த பெண்ணை நீ பார்த்தா என்று சொன்னால் அவருடைய பேர் என்ன என்று சொல்லி கேள் என்று சொன்ன. என்ன பேர் என்று சொல்லி கேள். சிறுமி அங்கே சென்றால் அந்த பெண் மீண்டும் வந்தாள். அந்த பெண்ணை பார்த்து அவள் கேட்டது, உங்கள் பேர் என்னம்மா? அந்த பெண் கூறியது, நாமே அமலகு உத்தவம், நாமே அமல உற்பவம் என்று
நான்கு வருடங்களுக்கு பின்பால் விசுவாச கோட்பாடாக பிரகடனப்படுத்தப்பட்டு கத்தோலிக்க திருச்சபையினால் விசுவாசிக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்ட நான்கு வருடங்களுக்கு பின்பாடு விண்ணகத்தில் இருந்து ஒரு அப்ரூவல், விண்ணகத்தில் இருந்து இது சரி என்ற ஒரு விடை அன்னமரியால் மூலமாக நமக்கு கிடைத்தது. அங்கே உனது பெயரை கேட்டவுடன் அவள் நாமே அமல உற்பவம் என்று சொன்ன பொழுது இந்த சிறுமி 14 வயது சிறுமிக்கு எதுவுமே விளங்கவில்லை. அவள் என்ன செய்தார் சொன்னால், இதை போய் அந்த பகு குருவாவுடன் சொல்ல வேண்டுமே என்று சொல்லி அதற்கிடையில் நான் மறந்து போய் விடுவேனா என்ற காரணத்திற்காக அவள் திரும்ப சொல்லி 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 கொண்டு போனாளா கோயிலுக்கு போக மாட்டோம். கோவிலில் இருந்து அந்த குகை கொஞ்சம் தூரமான இடம், ஆகவே அவள் அந்த குகையில் இருந்து அங்கே பங்குருவானவரை பார்க்க போகும் அளவும் அவள் அதை தனது வாய்ப்புடைய சொல்லிக் கொண்டிருந்தாள். அவளுக்கு இது என்னவென்று விளங்கவே இல்லை. அமல உற்பவம் என்று சொன்னால், இமாக்குலேட் கன்செப்ஷன் என்று சொன்னால் என்ன என்று அவளுக்கு விளங்கிக் கொள்கிற தன்மையும் இல்லை, அதை அவள் கேள்விப்பட்டதும் இல்லை. அவளோடோடி சென்று குருவானவர் சொன்னால், நான் அந்த பெயரை கேட்டேன். அந்த பெயர் அந்த பெண் சொன்னால் நாமே அமல உற்பவம் என்று சொன்னால் என்று சொல்லி பங்கு குருவானிடம் சொல்லுகின்ற பொழுது அவரே வியந்தார். ஏனென்றால் அவருக்கு நன்றாக தெரியும் இந்த சிறுமி இந்த ஒரு ஒரு சொல்லை தானே நினைத்து சொல்லி இருக்க முடியாது. இவளுக்கு எந்த விதமான கல்வி அறிவும் இல்லை, இதை பற்றி அவள் அறிந்திருக்க வேண்டிய எந்த விதமான சந்தர்ப்பமும் இல்லை. ஆகவே இது யாரோ உண்மையாகவே சொல்லி இருக்கின்றார் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டார். என்று சொன்னால் பங்கு குருவானவருக்கு தெரியும், நான்கு வருடங்களுக்கு முன்னதாக பாப்பானவர் இதை விசுவாச கோட்பாடாக பின்னப்படுத்தினார் என்று சொல்லி குருவானவருக்கு மட்டும்தான் தெரியும், இந்த சிறுமிக்கு தெரியாது. எங்களை போலத்தான் சொன்னால் திருச்சபையில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பல பேருக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் வந்து ஒருவர் சொல்லுகிற பொழுது இதுதான் என்று அவளை ஏற்றுக்கொண்டாள். எனவே பல பல அவர்களுடைய விசாரணைகளுக்கு பிற்பாடுதான் அன்னமேரியால் இந்த காட்சி, லூர்து நகர காட்சி உண்மையானது என்று திருச்சபையினால் அங்கீகரிக்கப்பட்டது. அன்னையானவள் லூர்து நகரிலே சொன்ன வார்த்தைகள் செபமும் தபமும். அவள் புற்களை சாப்பிடும்படியாக வேறிடத்தை படித்தாள். அங்கே நிலத்தை தோண்டும் வழியாக வேறிடத்தை கேட்டுக்கொண்டால் அது நீரூற்று என்றும் இருக்கின்றது. அவள் அந்த புற்களை எடுத்து சாப்பிடுமாறு அவளை கேட்டது தபமும் முக்கியமாக இருக்கின்றது. செபமும் தபமும் முக்கியமான ஒரு பண்புகளாக எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவை என்பதை உணர்த்துவதற்காக இந்த லூர்து கவியின் காட்சியிலே அன்னமரியாள் நம்மளை கேட்டுக்கொண்டார். அன்னமரியாள் நம் எல்லோருக்கும் தாயாக இருக்கின்றார். ஆதியாகமம் 3:15 ஆதாமேவாள் இறைவனுடைய வார்த்தையை நம்பாது கீழ்ப்படியாது விழுந்த பொழுது சாத்தானினுடைய அந்த சோதனைக்கு அவர்கள் இடம் கொடுத்த வேளையிலே கடவுள் வந்து நீ ஏன் இதை செய்தாய் என்று சொல்லும் பொழுது ஆதாம் நீர்தான் இந்த பெண்ணை எனக்கு கொடுத்தனீர், அந்த பெண் தான் எனக்கு இந்த அப்பிளை கொடுத்தாள், இந்த கனியை உண்ணுமாறு கொடுத்தாள் என்று சொல்லி பெண்ணிலையும் பிழை இல்லை, என்னிலையும் பிழை இல்லை, உண்மையில்தான் பிழை, நீர்தான் இதற்கு கொடுத்தனீர் என்று சொல்லி கடவுளை பிழை சொன்ன பொழுது சாத்தானினுடைய தோன்றுதலினால் இவ்வாறு மனுக்குலம் தன்னை விட்டு பிரிந்த பொழுது மீட்பரை வாக்களித்த பொழுது ஆண்டவர் சொன்னது, உனக்கும் பெண்ணுக்கும் நான் வெறுப்பை உண்டு உருவாக்குவேன். உனக்கும் அதாவது சாத்தானுக்கும் பெண்ணுக்கும் நான் பகைமையை உருவாக்குவேன். அன்றையில் இருந்து இன்று வரை சாத்தான் மரியாதை வெறுத்தவனாகவே இருக்கின்றான். மரியாதிடம் யார் யாரெல்லாம் வருகின்றார்களோ அவர்களை மரியாதிடமிருந்து பிரித்து விட வேண்டும் என்று சாத்தான் இன்றும் கங்கணம் கட்டிக்கொண்டுதான் இருக்கின்றார். ஏனென்றால்
எங்களுடைய முதல் ஏவாளை தனது கட்டுப்பாட்டிலே வைத்திருந்த சாத்தான் புதிய ஏவாளாகிய கன்னிமரியாளை ஒரு நிமிடம் கூட, ஒரு செகண்ட் கூட, ஒரு வினாடி கூட தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியவில்லையே என்ற வெறி சாத்தானுக்கு. ஏனென்றால் உற்பவித்த வேளையிலே அவள் ஜென்ம பாவத்தில் இருந்து மரியாள் விடுதலை பெற்றாள். ஒரு நிமிடம், ஒரு செகண்ட் கூட, ஒரு வினாடி கூட சாத்தானுடைய கையிலே மரியாள் இருக்க முடியவில்லை என்ற அந்த ஒரு வெறுப்பினால் சாத்தான் மரியாளுக்கு உனக்கும் பெண்ணுக்கும் நான் பகைமையை உருவாக்குவேன் என்ற வார்த்தை, உனது வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகைமையை உருவாக்குவேன் என்ற ஆண்டவரின் வார்த்தை இன்றும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அன்னை மரியாள் எங்கள் எல்லோருக்கும் தாயாக மாறினார்கள். சிலுவை அடியிலே நன்மை தீமை அறிகின்ற மரத்தின் கீழே ஏவாள் மனுக்குலத்தின் முதல் தாயாக ஆக்கப்பட்டார். இன்று சிலுவை அடியிலே தனது முதல் கனியாகிய கிறிஸ்துவை பலியாகிய அந்த வேளையிலே அன்னை மரியாள் நாம் எல்லோருக்கும் தாயாக கொடுக்கப்பட்டார். அவள் அந்த பொறுப்பில் இருந்து விலகவில்லை. தனது பிள்ளைகளுடைய நன்மையிலே அவள் என்றும் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றார். இங்கெங்கெல்லாம் அவள் காட்சி கொடுத்து தனது பிள்ளைகளுக்கு செய்தி கொடுக்க வேண்டுமோ அதை அவள் செய்து கொண்டுதான் இருக்கின்றாள். வேதாகமத்திலே யோவான் நற்செய்தியிலே அன்னமரியா கூறிய இறுதி வார்த்தை என்னவென்று சொன்னால், அவர் சொல்வதை எல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று. அதற்கு பின்பாடு வேதாகமத்திலே அன்னமரியால் எதை கதைத்தாள் என்று குறிப்பிடப்படவில்லை. அவர் பேசிய கடைசி வார்த்தை வேதாகமத்திலே, அவர் சொல்வதெல்லாம் நீங்கள் செய்யுங்கள், அவர் யார், ஜேசு சொல்வதெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்றுதான் அந்த மரியாள் பணித்தார். மரியாள் பக்தி கிறிஸ்துவை விட்டு நாங்கள் செல்லுகின்ற பக்தி அல்ல என்று பல பல சகோதர சகோதரிகள் சொல்வது அதுதான். எதற்காக மாதா விட போறீர்கள், மாதா பக்தி எதற்கு, கிறிஸ்து விட போகலாமே என்று சொல்ல, மாதாவிடம் மாதா கிறிஸ்துவை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாள். அவர் சொல்வது என்ன, அவர் சொல்வதெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று. கிறிஸ்துவிடம் தான் நம்மை மரியாள் விட்டு செல்லுகின்றாளுடைய உண்மையான மாதா பக்தியானது கிறிஸ்துவை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. கிறிஸ்துவை விட்டு நம்மை பிரிக்கிறது என்று சொன்னால் அது உண்மையான சரியான மாதா பக்தி அல்ல. உண்மையான மாதா பக்தி கிறிஸ்துவிடம் தான் நம்மை மரியாதைக்கு செல்லுகின்றார். தனது மகனிடம் தான் எங்களை எல்லாம் விட்டு செல்லுகின்றார். தன்னுடைய மகன் வழியிலே நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி அவள் ஆசிக்கின்றால் நமக்கு துணை புரிகின்றார். இன்றைய வாசகங்களிலே கூட சீரா காலமும் நமக்கு எழுதப்பட்டிருக்கின்றதே, ஆண்டவர் நமக்கு முன் நன்மையையும் தீமையையும் வைத்திருக்கின்றார். நன்மையை தெளிவு செய்வதும் தீமையை நாங்கள் விடுவதும் எங்கள் சுதந்திரத்தை பொறுத்தது. சட்டங்கள் ஒழுங்குகள் எங்கள் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக நாங்கள் சுதந்திரமாக வாழ்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒழுங்குமுறையாகவே இருக்கின்றது. நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் நன்மையையும் தெரிவு செய்யலாம், தீமையையும் தெரிவு செய்யலாம். நாங்கள் சுதந்திரமாக படைக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய சுதந்திரத்தில் கை வைக்க மாட்டார், தலையிட மாட்டார். ஆனால் இரண்டும் இருக்கின்றது, நீ எதை தெரிவு செய்ய வேண்டும் என்பது என்னை பொறுத்தது. நான் எதை தெரிவு செய்கின்றேனோ அதனுடைய பிரதிபலங்களை நான் அனுபவிக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு முன்னுக்கு இதுகளை வைத்திருக்கின்றார். சுதந்திரமாக நான் வாடுவதற்கும் என்னை நானே வேதனைப்படுத்திக் கொள்ளாமல் நான் மகளுடன் வாழ்வதற்கு இந்த ஒழுங்கு முறைகள் நமக்கு துணை புரிகின்றன. இப்பொழுது ஒரு உதாரணமாக ஒரு மலை சாரல் ஒரு ஒரு மலையிலிருந்து கீழே வருகின்ற பொழுது அங்கே இரண்டு பக்கமும்
பெரிய ஒரு சுவரோ அல்லது இருப்பினால் செய்யப்பட்ட சில கேடர்களோ இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் பாதுகாப்பாக நடந்து வரலாம். சில வேளையில் நாங்கள் ஒரு பக்கத்துக்கு போனால் கூட அந்த சுவரை பிடிக்கலாம், இல்லை என்று சொன்னால் ஒரு இரும்பு வேலி இருக்கின்றபடியால் அதை பிடிக்கலாம், நான் கீழே விழுந்து போக மாட்டேன், அதை பிடித்து கொண்டு நான் பாதுகாப்பாக இறங்கி வரலாம். அந்த சுவர்களோ அந்த இரும்பு வேலியோ இல்லை என்று சொன்னால் நான் எப்பொழுதும் பயந்ததாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் அதை பாதுகாப்பாக அந்த மலையிலிருந்து கீழே இறங்கி வர முடியாது. சில வேளையில் நான் தவறி போய்விட்டேன் என்று சொன்னால் அப்படி ஆதாள பாதத்திலே விழுந்து விடுவேன். ஆகவே நான் எப்பொழுதும் அங்கே நான் சுதந்திரமாக நடக்க முடியாது. ஆகவே இது போலேதான் இந்த ஒழுங்கு முறைகள் இந்த இரண்டு வேலிகள் போன்றது. நான் அந்த இதற்குள்ளே நான் சுதந்திரமாக நடமாடலாம் என்று சொன்னால் நான் அங்கே விழுந்து போக மாட்டேன் என்று சொல்லி எனக்கு நன்றாக தெரியும். அவர்களை அந்த சுவரோ அந்த வேலியோ இல்லை என்று சொன்னால் நான் சுதந்திரமாக நடமாட முடியாது. அவை இந்த திருச்சபையின் ஒழுங்குகளும் ஆண்டவருடைய கட்டளைகளும் நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்று சொன்னால் நாங்கள் விழுந்து போகாத வண்ணவர்களை பாதுகாப்பதற்காக, எங்களை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல, பாதுகாப்பதற்காக. இதைத்தான் இன்றைய சீராக் ஆகமத்திலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். இந்த சீராக் ஆகமத்தை பற்றி நான் சில ஒரு இதை சொல்லுகின்றேன். சீராக் ஆகமம் என்ற புத்தகம் பிரிந்து போன சகோதர சகோதரிகள் பாவிக்கின்ற வேதாகமத்திலே இருக்காது. ஏனென்றால் அவர்கள் பாவிக்கின்ற வேதாகமத்திலே ஏழு புத்தகங்கள் அங்கே குறைவாக காணப்படுகின்றன. பழைய ஏற்பாட்டிலே ஆதி கிறிஸ்தவர்கள் மூலமாக பாவிக்கப்பட்ட வேதாகமத்திலே 46 புத்தகங்களும், பிரிந்து போன சகோதர சகோதரிகள் உபயோகப்படுத்துகின்ற வேதாகமத்தில் 39 புத்தகங்களும் தான் இருக்கின்றன. ஏழு புத்தகங்கள் பிரிந்து போன சவுடைய வேதாகமத்திலே அங்கே இருக்காது. ஆகவே இவ்வாறு அது எதற்காக இருக்காது என்று சொன்னால் அவர்கள் அந்த ஏழு புத்தகங்கள் கிரேக்க மொழியிலே எழுதப்பட்ட புத்தகங்கள், மற்ற 39 புத்தகங்களும் எபிரேய மொழியிலே எழுதப்பட்ட புத்தகங்கள். ஆகவே ஆதி கிறிஸ்தவர்கள் அந்த எபிரேய மொழியிலே எழுதப்பட்ட புத்தகங்களை ஜூதர்கள் ஜூத சமயத்தினுடைய வேதாகமம் 39 புத்தகங்களை கொண்ட வேதாகமம் பழைய ஏற்பாடு. ஆனால் ஆதி கிறிஸ்தவர்களுடைய வேதாகமம் 7 புத்தகங்களை, கிரேக்க மொழியிலே எழுதப்பட்ட 7 புத்தகங்கள், அதில் ஒன்று சிராக் ஆகமம், ஞான ஆகமம், சாலமோனின் ஞானம் ஆகிய 7 புத்தகங்களை அடங்கிய புத்தகமாகவே ஆதி கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தி வந்தார்கள். அவை கிறிஸ்தவ வேதாகமத்திலே 46 புத்தகங்கள் பழைய ஏற்பாட்டில், ஜூத வேதாகமத்திலே 39 புத்தகங்கள். நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் பாவித்து அதே வேதாகமத்தை தான் நாங்கள் இன்றும் நாங்கள் கையாளுகின்றோம். இவ்வாறு புத்தகத்தில் தான் சீராக் ஆகமம் இருக்கின்றது. சீராக் ஆகமம் இஸ்ராயேல் மக்கள் நாடு கடத்தப்பட்டு கிரேக்க மக்களுடன் சேர்ந்து வாழுகின்ற பொழுதே அங்கே கிரேக்க மக்களுடைய கோட்பாட்டின் படி ஆண்டவர் முதலே எதை நினைத்து வைத்தாரோ அது போலதான் நாங்கள் வாழ்கின்றோம். அதாவது நாங்கள் ஆண்டவருடைய கையிலே ஒரு பப்பெட் மாதிரி, எங்களுக்கு என்று ஒரு சுதந்திரம் இல்லை, ஆண்டவர் எதை செய்ய வேண்டும் என்று சொல்றாரோ அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று ஒரு தப்பறையான ஒரு ஒரு கொள்கை கிரேக்க மக்கள் மத்தியிலே இருந்தது. இஸ்ராயல் மக்கள் கிரேக்க மக்களோடு சேர்ந்து நாடு கடத்தப்பட்ட நேரங்களிலே வாழுகின்ற பொழுது அவருடைய அந்த கொள்கையும் கொள்கையை இந்த மக்களும் பெற்றுக்கொண்டார்கள். அது பிழை. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றார். நீ நன்மையோ தீமையோ நீயாகத்தான் தெரிவு செய்கின்றாய் என்ற உண்மையை உணர்த்துவதற்காக இந்த சீராக் ஆகமத்திலே இன்றைய முதல் வாசகம் கொடுக்கப்பட்டிருந்தது, எழுதப்பட்டது. அந்த பின்னணியிலே இந்த சீராக்காம் எழுதப்பட்டது. ஆகவேதான் அந்த தப்பறையான கொள்கை பிழை என்று சொல்லி ஆண்டவருடைய சுதந்திரம், எங்களுடைய சுதந்திரத்திலே தான் ஆண்டவர் ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார், அது வழியாகத்தான் நான் நன்மையின் தீமையை தெரிவு செய்கின்றேன் என்ற உண்மையை இன்றைய இந்த வாசகம் நமக்கு கூறுகின்றது. நச்சரி வாசகம் அதைத்தான் சொல்லுகின்றது. பழைய பாட்டிலே
மோயசன் கொடுத்த கட்டளை, பத்து கட்டளையிலே என்ன என்னெல்லாம் பிழையானவர்கள் என்று சொல்லப்படுகின்றனவோ அவைக்கு அவையைக்கு விட்டு செல்லுகின்ற காரணிகளை எல்லாம் ஆண்டவர் சொல்லுகின்றார், விட்டு விடுங்கள் என்று சொல்லி. நீ கொலை செய்யாது என்று சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், நான் சொல்லுகின்றேன் அடுத்தவர்கள் மேல் நீ கோபப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். கோபமானது ஒன்று, கோபப்படுகின்ற பொழுது சத்தம் போட்டு நாங்கள் கோபப்படுறது ஒரு விதம், மற்ற விதம் கோபத்தை மனதுக்குள்ளே வைத்து காலாகாலமாக வைத்து வைத்து அதை சின்ன சின்னதாக பழிவாங்கிறது, அது ஒரு கோபம் தான். கோபத்தை நான் வெளியிலே காட்டாமல் வெளியிலே நல்லவனாக நடித்து கொண்டு ஆனால் எனது மனதுக்குள்ளே அந்த கோபத்தை வைத்து 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 10-15 வருடம் 20 வருடம் 50 வருடமாக அந்த கோபத்தை வைத்து எங்கெங்கெல்லாம் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றதோ அங்கே அங்கெல்லாம் நான் அந்த கோபத்தை பயன்படுத்தி அதனுடைய வாழ்க்கையிலே அதனுடைய பெயர்களை கெடுக்கின்ற அந்த வேலைகளையும் அதுவும் கொலைதான் என்று சொல்லுகின்றார் ஆண்டவர். ஒவ்வொருதனை சுட்டு கொள்வதோ அல்லது வெட்டி கொள்வதோ கொலை அல்ல, அடுத்தவருடைய நல்ல பெயரை கெடுப்பதும் புரணி பேசுவதும் கோசிப் என்று சொல்வார் அவைகள் எல்லாம் கொலைதான். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனது நல்ல பெயரை காப்பாற்றிக் கொள்வதற்கு உரிமை இருக்கின்றது. அடுத்தவருடைய அந்த ரெப்யூட்டேஷன் நல்ல பெயரை எங்களுடைய வார்த்தைகளினாலே கெடுப்பது, மரணோகம் செய்வது, இது எல்லாம் கொலைகள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். ஆகவே இந்த சட்டங்கள் எங்களை பாதுகாப்பதற்காக, நாம் விழுந்து போகாத வண்ணம் எங்களை சுதந்திரமாக வாழ்வதற்கு வழிவகுக்கின்றன. ஆகவேதான் சங்கீதத்திலே ஆசிரியர் சொல்லுவார், உமது சட்டங்கள் எனது நாவுக்கு மிகவும் இனிமையாக இருக்கின்றன என்று சொல்லி, கசப்பு என்று சொல்லவில்லை. சங்கீதாசி சொல்லுகின்றார், ஆண்டவரே உமது கட்டளைகளும் உமது வழி நடத்துதல்களும் எனது நாவுக்கு மிகவும் இனிமையாக இருக்கின்றது. அவ்வாறு ஆண்டவரின் வழியிலே நாங்களும் செல்ல, அன்னமரியாளின் வழியிலே நாங்களும் செல்ல, அன்னமரியாளுக்கு அதை கரம் பிடித்து வழி நடத்துவாள் ஜெஸ்மின் வழியில் நாங்கள் செல்வதை. அன்பின்
கல்லணை பெருவிழாவை கொண்டாட இங்கு வருகை தந்துள்ள அனைவரையும் பலி பொருளாக உம்மிடம் தருகின்றோம். இவர்களை என்றும் ஆசீர்வதித்து இத்திருப்பலியின் பேறு பலன்கள் அனைத்தும் எல்லோருக்கும் நிறைவாக கிடைத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கமுள்ள தந்தையே இறைவா, கிறிஸ்துவின் போதனையை மக்களுக்கு எடுத்துரைக்க புதிய ஞான மீட்பர்கள் எம் இளைஞர்கள் மத்தியில் உருவாகவும் இவர்கள் இவ்வுலக மக்களுக்கு கிறிஸ்தவ போதனைகளை கற்பிக்கவும் பிணி தீர்க்கும் மருத்துவர்களாக செயற்படவும் வரம் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தையே இறைவா, இன்றைய உலக தலைவர்கள் மக்களை சமாதான பாதையில் வழிநடத்தவும் பொருளாதார நெருக்கடி நிறைந்த இக்காலத்தில் வாழ்க்கையை சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டிய ஞானத்தையும் வல்லமையும் இத்தலைவர்களுக்கு கிடைத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கமுள்ள இறைவா, எங்களை விட்டு பிரிந்து உமதண்டை வந்து சேர்ந்து எமது உற்றார் உறவினரதும் இன்று இத்திருப்பலியில் நினைவு கூர்பவர்களையும் சகல பாவங்களின் மன்னிப்பை வழங்கி உமது இன்பகரமான மோட்ச சன்னிதானத்தில் சேர்த்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாமல்ல தெய்வமே இறைவா, நாங்கள் வெளிப்படுத்த இந்த வேண்டுதல்களையும் இன்னும் வெளிப்படுத்த முடியாம எங்கள் மனங்களின் ஆழத்திலே தேங்கி கிடக்கின்ற கவலைகள் வேதனைகள் கருத்துக்கள் எல்லாவற்றையும் மீறாந்த நல்ல தகப்பனாக இருக்கின்றீர். ஆண்டவரையே உதரக்கத்தினால் இந்த எல்லா மன்றாட்டங்களை நமக்கு அளித்து நாங்கள் மகிழ்வுடனும் சமாதானத்துடனும் மன அமைதியுடனும் உமது வழியிலே நடந்து வர உதவிகிறீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். Amen.
ஏற்றதாகும்படி சபியுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
வாசத்தின் மறை
ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே செய்யப்படும். அன்றைய தினம் ஒரு சந்தி சுத்த கோஷம் அனுசரிக்க கடப்பட்டிருக்கின்றோம். ஏப்ரல் 22, 23 நாட்களில் இறையிறக்க திருத்தல யாத்திரை செய்கிறார்கள். மேலும் விவரங்களுக்கு துண்டு பிரசுரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். சீலன் இந்த ஸ்னோ கிளர்ல இருந்து இங்கே வந்து திருப்பலி கொடுத்திருக்கின்றார். அவர் 21 நாடு திரும்புகின்றார். 11 இங்கே ஓட்டாவிலேயும் லண்டனிலேயும் பணிபுரிந்து பல லண்டனிலே அந்த திருயாத்திரை ஸ்தலத்தை உருவாக்கி இருக்கின்றார். அவர் பலமுறை எங்களுடைய விசாகா சமூகத்தினரோடு கலந்துரையாடி மற்றது திருக்கர் தவக்கால ஞாயிற்றுக்கிழமை செய்து எல்லாம் செய்து பலவிதமாக உதவி செய்திருக்கின்றார். அவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியை தெரிவிப்போம். இதைத் தொடர்ந்து திருச்சிருவர் பவனியும் அதன் பிற்பாடு ஆசீர்வாதம் இருக்கும் தயவு செய்து பொறுமையாக இருந்து பங்கு பெற்றோம். सभी को माके अल्लुता दीरी वानांगे विश्वसीति वाल परम परिटी उम्री उरी मखने अलित अल्लु काग नांगल बैते नांगे सलते गुत्रो विन्नद वाड़े नुन सुवे आने दें उनवे अर्दिये नांगे उनमे आन वाड़ी एंट्रुम नाड़ सेधरलं एंगलाड़ विरागिये प्रीस्वलियाकु मैं मन्राड़ गुत्रो பட்சமாயிருக்கிறீர் என்று காண்பிக்க ஒரு வேளையான சிறுபண்டுக்கு
எங்கள்